நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 டிசம்பர் 27 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு. நேற்று குமரி கடலில் குமரி முனைக்கு தெற்கே நீடித்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவு லட்சத்தீவு இடப்பட்ட பகுதியில் தென் கிழக்கு அரபிக்கடல் மற்றும் குமரிக்கடல் இணையும் இடத்துல நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. விட்டு விட்டு மழை. நேற்று மாலை காயல்பட்டினம் திசையின் மலை பகுதிகளில் தொடங்கிய மழை நாங்குநேரி பத்தமடை களக்காடு அம்பாசமுத்திரம் ஆழ்வார் குறிச்சி வரைக்கும் மழை பொழிவை கொடுத்தது. விட்டு விட்டு மழை. பிறகு நள்ளிரவில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ராதாபுரம் வள்ளியூர் பத்தமடை மற்றும் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி சாத்தான்குளம் திசையின் மலை திருச்செந்தூர் பகுதியில் தொடங்கிய மழை விட்டு நள்ளிரவு முழுக்க நீடித்து கொண்டே இருந்தது. அதேபோல் கன்னியாகுமரி தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதியில் தான், அதுக்கப்புறம் ஆரல்வாய்மொழி ராதாபுரம் பனங்குடி வள்ளியூர் மேலச்சேவல் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதிக்கும் மழை பொழிவை கொடுத்தது. அதாவது குறிப்பாக மானூர் மற்றும் கங்கை கொண்டான் மணியாச்சி தூத்துக்குடிக்கு தெற்கே தான் நல்ல மழை பொழிவை கொடுத்தது. நல்ல மழை பொழிவுன்னா அவர்களுக்கு திருப்தி இருக்காது. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையை மட்டுமே நம்பியிருக்கோம். தென்மேற்கு பருவமழை வெறும் காற்று பகுதி, சுமார் 2.5 சென்டிமீட்டர் தான் சராசரியே பெய்யும். ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழையும் கொஞ்சம் பின்வாங்கி இருப்பது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது. இருந்தாலும் முற்றிலுமாக காய விடாமல் ஓரளவிற்கு உயிர் கொடுக்கும் மழைகளை கொடுத்து கொண்டு வருகிறது. விட்டு விட்டு. அதேபோல் நேற்றைக்கு அந்த தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கிய மழை திருநெல்வேலி மாவட்டத்தோட அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் பிறகு கடையநல்லூர் புளியக்குடி கிருஷ்ணாபுரம் சிவகிரி பகுதியில் நல்ல மழை பொழிவை கொடுத்து, அதாவது கேரள பகுதியாம் பொன்முடி அச்சங்கோடு பகுதிக்குள்ளே போய் மழை பொழிவை கொடுத்து வருகிறது. மேலும் திருப்புவனம், அதாவது விருதுநகர் மாவட்டம், மன்னிக்கவும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பூவந்தி பகுதியில் உருவான மழை, அப்படியே மதுரை மாவட்டத்தோட மதுரை தலைநகருக்கு தெற்கே திருப்பரங்குன்றம் திருமங்கலம் வழியாக அப்படியே ஏழுமலை உசிலம்பட்டி சோழவந்தான் அப்படியே கருமாத்தூர் வாடிப்பட்டிக்கு தெற்கே மழை பொழிவை கொடுத்து, அது ஆண்டிப்பட்டி இன்னும் பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டி பாளையக்கோட்டை அங்கூர் பாளையக்கோட்டை ஏழுமலை பேரையூர் மகாராஜபுரம்லாம் கொடுத்து உசிலம்பட்டி தேனி அள்ளிநகரம் உத்தமபாளையம் கம்பம் போடி கம்பம் வரைக்கும் கொடுத்துருக்குது. இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் பொழுது விடுவதற்குள்ளே போடி போடிமெட்டு மற்றும் தேவாரம் கூடலூர் குமுளி இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியும் மூணாறு இலக்காச்சாகுபடி பகுதிக்கு உள்ளே போகும். மேலும் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இரவு கடலூர் மாவட்டம் இந்த பெண்ணாடம் பகுதி பெரம்பலூர் மாவட்ட பகுதி, பெண்ணாடம்னா பெண்ணாடம் கிடையாது, பெண்ணாடம் தான் முக்கிய ஊர், அதற்கு இருக்கக்கூடிய கிராமங்கள். பெண்ணாடம்னா பெண்ணாடத்தில் பெய்யலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, பெண்ணாடம் தான் தெரியுது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில். பெரம்பலூர்னா பெரம்பலூர் பக்கத்தில் வடக்கு இருக்கக்கூடிய பகுதிகள், துறையூர்னா துறையூருக்கும் தாத்தையாங்கர்பேட்டை மற்றும் அந்த உப்பிலியபுரம் இடைப்பட்ட பகுதி செம்மேடு பகுதி இங்கெல்லாம் மழை பொழிவு கொடுத்துருக்கும். விட்டு விட்டு மழை பொழிவு, துறல் மழை, நனைக்கு மழை. நள்ளிரவில் பார்த்திங்கன்னா மணமேல்குடி பகுதியில் உருவான மழை, மணமேல்குடி கோட்டப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் மீமிசல் பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்து உள்ளே ஆவுடையார் கோயில் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்தது. மேலும் மனோரா அம்மணிச்சத்திரம் சேதுபாபச்சத்திரம் பேராவூரணி பகுதிக்கு மழை பொழிவு கொடுத்து, அது உள்ளே வடகாடு ஆலங்குடி புதுக்கோட்டையோட அந்த வடக்கு பகுதி கந்தர்வ கோட்டைக்கு தெற்கே புதுக்கோட்டை ஆலங்குடி கிடைப்பட்ட பகுதி வழியாக கீரனூர் பகுதிக்கு சித்தன்னவாசல் பகுதிக்கு மழை பொழிவை கொடுத்துருக்கோம்.
இது மேலும் பார்த்தீங்கன்னா பழனிக்கு வடக்கே தாராபுரத்திற்கும் சற்று தெற்கு புறம் இருக்கக்கூடிய குடிமங்கலம் பகுதியில் தொடங்கிய மழை அது அப்படியே மடத்துக்குளத்திற்கு கிழக்கு புறமாக மடத்துக்குளத்திற்கு தெற்கு புறமாக வந்து அப்படியே மூணாறு பகுதிக்கு முன்னாடியே மறையூர் பகுதிக்கு போய் மழை பொழிவை திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி அட்டப்பாடி பகுதிக்கு சென்று அட்டக்கட்டி பகுதிக்கு சென்று மழை பொழிவை கொடுத்துருக்கோம். இப்படி மழைப்பொழிவானது ஆங்காங்கே காணப்படுகிறது. அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஆனைக்கட்டி அகழி அதாவது நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு இங்கேயும் மழைப்பொழிவு மேட்டுப்பாளையத்திற்கு மேற்கே இன்று காலை அதிகாலையில் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கான பகுதியில் உருவான மழை கூனிமேடு அனுமந்தை வள்ளத்தம்மன் கோவில் இந்த பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம். லேசான ஒரு மழை கொல்லுமாங்குடிக்கு தெற்கே சன்னாநல்லூருக்கு வடக்கே இடைப்பட்ட பகுதியில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம் இன்று அதிகாலையில் நள்ளிரவில். இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் இந்த நிகழ்வானது மேற்கு நோக்கி நகர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டுமே மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். இன்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். இந்த பகுதியில் எந்த நேரமும் மழை இருக்கும், அதாவது இரவு பகல் காலை மாலை அப்படின்னு கிடையாது. இந்த நிகழ்வு விலகி போகிற வரைக்கும் இந்த வெப்ப குளிர்காற்று சந்திப்பு இந்த இடத்துல நடைபெறுகிறது. காற்று குவிதல் காற்று தேக்கிறது மழையில் இதெல்லாம் நடைபெற காரணத்தில் எந்த நேரமும் இந்த இடத்துல மழை இருக்கும். மழை விட்டாலும் விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும். நாளைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும் மழைப்பொழிவு. மேலும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிற பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தில் கடலோர பகுதி, தூத்துக்குடி மாவட்ட பகுதியிலையும், ராமநாதபுரம் மாவட்ட விருதுநகர் மாவட்ட பகுதியிலையும், மதுரை மாவட்டத்தில் பகுதியிலையும், சிவகங்கை மாவட்ட புதுக்கோட்டை மாவட்ட பகுதியிலையும் இங்கே இன்றைக்கு மழைப்பொழிவு, வெயில் வந்ததும் கொஞ்சம் மழைப்பொழிவு மீண்டும் இன்றைக்கு இருக்கும். நாம் நேற்றைக்கு மாலையில் எதிர்பார்த்துருந்தோம், நேற்று வரைபடத்தில் என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த இடம்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படி மழை இருக்குமோ சொல்லியிருந்த இடத்துல சொன்ன மாதிரி பெய்ஞ்சிருக்கிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதியில் நேற்றைக்கு மழை எதிர்பார்த்துருந்தோம், திருச்செந்தூர் தூத்துக்குடி பெய்து விட்டது. அதே போல் ஆங்காங்கே வெயில் உயர்ந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் ஆங்காங்கேன்னு சொன்னோம், ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு இந்த தென் மாவட்டத்தின் அதாவது புதுக்கோட்டைக்கு தெற்கே சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய மதுரை தேனி இந்த மாவட்டங்கள்லாம் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கும் மதிய மாலை இரவு நள்ளிரவிலே. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் உள் மாவட்டங்கள் கரூர் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் நாமக்கல் சேலம் கூட சேலம் ஈரோடு நீலகிரி திருப்பூர் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடலூர் கூட சேர்த்துக்கலாம் கடலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மதிய மாலையில் புதுச்சேரி கூட சேர்த்துக்கலாம் புதுச்சேரி இது வரைக்கும் மதிய மாலையில் ஓரிரு முறை ஆங்காங்கே குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் கடலூர் மாவட்டத்துக்கும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது. பெரம்பலூர் கடலூர் அரியலூருக்கு மதிய மாலையில் தான் வெயில் வந்து நல்லா உயர்ந்த பிறகு மதிய மாலையில் தான் ஒரு 12 மணிக்கு மேலே மழைக்கு வாய்ப்பு இருக்குது மதிய மாலையில். வட மாவட்டங்களில் பரவலாக இருக்காது, கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அப்படியே திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் ஓரிரு இடங்களில் இன்றைக்கு மாலைக்கு மழை வாய்ப்பு இருக்குது. சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிக்கெல்லாம் மழை வாய்ப்பு குறைவு, இருந்தாலும் எங்காவது ஒரு இடத்துல இருக்கலாமே தவிர அப்படி இருந்தால் எங்கே இருக்கும்னா வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் அல்லது திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவள்ளூர் சென்னைக்கு வாய்ப்பு குறைவு, செங்கல்பட்டு மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் வாய்ப்பு குறைவு. அப்படி இருந்தால் அது தூரல் நினைக்கும் மழை அது ஓரிடங்களில் இருக்கலாமே தவிர பரவலாக இல்லை. தெற்கே வர வர தான் மழைப்பொழிவு கூட நம்பர் ஒன் இடத்தை இன்றைக்கி எங்கே பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் தேனி மாவட்ட மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதி தென் மாவட்டங்கள் உள்பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்ட பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் உள்ள பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கு போலவே இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கும். நேற்றைக்கு மழையில் இன்றைக்கு குறைய வாய்ப்பில்லை, இதே அளவுக்கு மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களில். நாளைக்கு இன்றைய மழையில் பாதியாக குறைஞ்சிரும். நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்குது 28ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்குது. டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது 28ஆம் தேதி ஓரிரு இடங்களில் நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. வட உள் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் எங்கேயாவது இடத்துல
தூரல் நனைக்கு மழைகள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தென் மாவட்டங்கள்லையும் நாளைக்கு ஒரு நாள் மழை இருக்குது. ஆக இன்றைக்கும் நாளைக்கும் தான் மழை. இன்றைக்கு 27, நாளைக்கு 28, ரெண்டு நாளைக்கு தான் மழை. 29 ஒரு ரெண்டு நாளைக்கு என்ன செய்யும் குழப்பலாம். என்ன குழப்பலாம்னா, மழை வருவது போன்ற வானிலை இருக்கும், எங்காவது ஒரு இடத்துல போய் ஒரு மழை பெய்யும். இப்போ என்ன செய்வாங்க, இது இந்த உலர்த்துபவர்களுக்கும் பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கும் அறுவடை விவசாயிகளுக்கும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும், அச்சத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் அச்சப்படாமல் நீங்கள் அறுவடை செய்யலாம். ஆனால் உலர வைத்திருப்பவர்கள், உலர்த்துவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எங்காவது ஒரு இடத்துல நினைக்கலாம், எப்போ 29, 30 எங்கேயாவது ஓரிடங்களில் தமிழகத்தில் அத்தனை மாவட்டங்களில் அத்தனை கிராமங்கள்லையும் மழை பெய்யாது, அத்தனை பகுதிகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல மழை நினைக்கலாம். ஏன்னா தமிழகம் முழுவதும் என்னுடைய தொலைபேசி எண் இருக்குது. எங்காவது ஒரு இடத்துல நினச்சிட்டுனா அவர் போனடிச்சு என்னை வேதனைப்படுத்திடுவார். அதுக்கு தான் இதை சொல்கிறேன், எங்காவது ஒரு இடத்துல நினைக்கலாம், அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளவுதான். ஆகையினால உலர்த்துவர்கள் மட்டும் 29, 30 எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பரவலாக மழைக்கு வாய்ப்பு இல்லை 29, 30. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் பகுதியை ஒட்டி கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு அந்த நினைக்கிற மழைக்கு வாய்ப்பு. இரவு நேரங்களில் 29, 30 கூட ரெண்டாம் தேதி ரெண்டு நாளும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள எல்லை ஓரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நள்ளிரவு நேரங்களில், இரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி, விருதுநகர் மாவட்டத்திற்கும், விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதியில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் தான் உறுதி, 27, 28 உறுதி. டெல்டா மாவட்டங்களுக்கு வெயில் வந்த பிறகு மதிய மாலையில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில், தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பலை, மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த நேரமும் இருக்கலாம். இப்படி தான் மழைப்பொழிவு கேரளாவில் இருக்கும். அடுத்தபடியாக 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு முழுமையான அந்த குழப்ப வானிலையும் இருக்காது. 29, 30 குழப்ப வானிலைன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் அந்த குழப்ப வானிலையும் 1ஆம் தேதியிலிருந்து இருக்காது. 1லிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தெளிவான வானம், அறுவடை செய்யலாம், விதைக்கலாம், எல்லாமே செய்யலாம். நிலக்கடலை விதைப்பவர்கள்லாம் விதைக்க தொடங்கலாம் நாளையிலிருந்து, இன்றே உழத் தொடங்கலாம். நாளைக்கு மழை விட்ட பிறகு நாளை மறுதினத்திலிருந்து நீங்கள் விதைக்க தொடங்கலாம். அடுத்த மழை 8ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்த முடியலை. இலங்கைக்கு மட்டும்தான் வருமா அல்லது கடலோரம் வருமா என்று ரொம்ப போராட்டத்தில் இருக்குது. உயரழுத்த, அதாவது அந்த வடதுருவ குளிரலை இடையூறு காரணமாக வருவதே ரொம்ப போராடி வருகிறது. எந்த அளவிற்கு தீவிரமாக வருகிறது, அது எந்த அளவிற்கு தீவிரத்துடன் முன்னேறப்படுகிறது, எந்த அளவுக்கு உயரழுத்தம் இடையூறு செய்கிறது, பனி குளிர் போன்றவையெல்லாம் தரையில் எப்படி இருக்கிறது எல்லாம் பார்த்தான் இருக்கும். ஆனால் வருகிறது நிகழ்வு, 8ஆம் தேதி இலங்கையை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி குழப்பமான வானிலை இருக்கும். 7ஆம் தேதி, 6ஆம் தேதியெல்லாம் குழப்பமான வானிலைன்னா மேகம் சூடும், கடலோர பகுதிகளில் தூரல் எங்கேயாவது விடும். இலங்கையில் தூரல் நினைக்க மடைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. 7, 8 தேதிகளில், 6, 7, 8 தேதிகளில் இலங்கைக்கு தூரல். அதுமாதிரி கடலோரத்திற்கு டெல்டா மாவட்ட கடலோரத்துலேயும் தென்கடலோரத்துலேயும் குழப்பமான வானிலை, மேகம் சூடும் 6, 7, 8 தேதிகளில். அதுக்கப்புறம் 8ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த நிகழ்வு நெருங்கி வர வாய்ப்பு இருக்குது. ஆகவே அந்த நிகழ்வு நெருங்கி வருவது எந்த இடத்துல வரும், இலங்கையோட தொட்டுட்டு போகுமா, இலங்கைக்கு தெற்கு பகுதி வருமா, இலங்கைக்கு வடக்கு பகுதி வருமா, கடலோர மாவட்டம் மட்டும் பிடிக்குமா, தென்கடலோரம் பிடிக்குமா, டெல்டாவும் சேர்த்து பிடிக்குமா, அல்லது உள்ளே வருமா, உள்ளே வராமல் அப்படியே குமரிக்கடல் வழியாகவே நிலநடுக்கோட்டு பகுதியாக போயிருமா, இவையெல்லாம் தீவிர ஆய்வில் இருக்கிறது. அது 1ஆம் தேதி வாக்கில் உறுதிப்படுத்தி விடலாம். ஆனால் நிகழ்வு இருக்கிறது, நிகழ்வுக்கு இடையூறுகள் இடையூறு செய்கிறது. ஆகையினால இடையூறுகள்னால் மேற்கத்திய இடையூறுகள், வடதுருவ குளிரலை, உயரழுத்தம், இவையெல்லாம் இடையூறு செய்கிறது. உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வானிலை மாற்றம் ஏற்படும் பொழுது அடுத்தடுத்த இடத்துல அப்படியே செஸ் மாதிரி தான், இந்த செஸ் கேரம் போர்டு இதேமாதிரி ஒன்று அடித்தா இன்னொரு இடத்துல போய் அடிக்கும், அதே போல் தான். அங்கங்கே ஏதாவது இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனை எங்கேயாவது ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரச்சனையோ, ஐரோப்பாவில் ஒரு பிரச்சனையோ, அல்லது பார்த்திங்கன்னா ஆசிய நாடுகளில் வடக்கு பகுதியில் துருவ பகுதியில் பிரச்சனை இருந்தாலும், தென்சின கடற் பகுதியில் பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து அந்த பிரச்சனையை கொடுக்கறது. இப்படி வெப்ப குளிர்காற்று சந்திப்பு எல்லாமே மாறி மாறி அமைகிறது. ஆகவே எல்லாம் ஆய்வில் இருக்கிறது. 1ஆம் தேதிக்கு 2ஆம் தேதி வாக்கில் 8ஆம் தேதி நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை அறிவிப்போம். இன்றைக்கு நாளைக்கு வெயில் வந்த பிறகு அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை, தென் மாவட்டங்களில் வெயில் வந்த பிறகு கூடுதல் பரப்பில் மழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த நேரமும் விட்டு விட்டு மழைப்பொழிவு இருக்கும், கேரளாவிலேயும் மழைப்பொழிவு இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.